இன்னைக்கு என்னுடைய இந்த யூடியூப் பயணத்தின் 100வது நாள். அது வந்து நாங்கள் இன்னைக்கு ஏலகிரி வந்திருக்கோம். ஏலகிரியில் ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப கூலாக இருக்குது. வரைக்கிற கூல்லாம் கிடையாது, ரொம்ப நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு வெதர். நம்ம சென்னையில் வந்து காஞ்சிட்டு இருந்தோம். அதுக்கு அது மட்டும் இல்லை, இந்த லாக்டவுனில் ரொம்பவே நம்ம ரொம்ப எப்படா வெளியே வருவோம் அப்படின்னு இருந்தோம். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்குது. சரி, இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால் டக்குன்னு எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஏலகிரி கொண்டு வாங்க. ரொம்பவே நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வருதுங்க. பாருங்கள், இங்கே எவ்வளோ நல்லா செழிப்பாக இருக்குது. எல்லா மரம் மரத்துலனா காய்கள் அந்த வாழை மரம் நட்டுருக்காங்க. இன்னும் வெளியே போய் பார்க்கும்போது பார்த்து நல்ல ஒரு செழிப்பான ஒரு வெளியில். ஏன்னா அந்த கிளைமேட் வந்து நல்ல செழிப்பு கொடுக்குது. இதுதான் ஆண்டு விரும்புகிறாரு நம்ம வாழ்க்கையிலையும். எனக்கு அங்கே ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். ஆனால் ஆண்டு நம்மள்கிட்ட கனிகளை தான் எதிர்பார்க்குறார். அவர் மரத்துக்கிட்ட வரும்பொழுது பார்க்குறாரு, அவருக்கு என்ன பசி இல்லாம பசி உண்டாயிருக்குமா, இல்லை கேட்டால் கனி கிடைக்காதா, இல்லை அவருக்கு பசி வரும்னு நினைக்கும் போதே அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு கண்டிப்பாக அவருக்கு கனி இருக்கும் அப்படின்னு நினச்சி போயிருந்தாலே அந்த கனி இருந்திருக்குமே. அவர் எதிர்பார்க்குறத அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடியதான் அவர் எதிர்பார்க்குறார். அதை தான் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறார். நம்ம என்ன கனி கொடுக்க போகிறோம்? நல்ல கனிகளை கொடுக்கணுங்க. நல்ல கனி நம்மளுடைய வாழ்க்கையில் முதல் கனி என்ன தெரியுமா? அன்பு. அது மட்டும் இல்லை, சிரிப்பு, முக மலர்ச்சி. இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியாக போக முடியாது. யாரும் நம்ம பேசுகிறதுக்கு நம்மக்கிட்ட வரமாட்டாங்க, நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. அதில் நம்ம முதல்ல யாரை பார்த்தாலும் சிரித்து பேசக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு வரணும். எப்பயும் ஒரு மலர்ந்த முகம். என்ன துக்கங்கள் உள்ளே இருந்தாலும், என்ன கஷ்டம் உள்ளே இருந்தாலும், நமக்கு உடலில் வேதனை இருந்தாலும் வலிகள் இருந்தாலும் நம்ம எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அந்த சிரிப்புன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. அது கிடைக்கிறது உண்மையாக தேவன் அருள்கிற ஈவு. அதுதாங்க நமக்கு வேணும். குணசாலியான ஸ்திரீ ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள். அவளுடைய நாவில தயையுள்ள போதகம் இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை, ஒரு குணசாலியான வாழ்க்கை வாழ நம்ம கற்றுக்கணுங்க. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். அவர் எதிர்பார்க்குற காரியத்தை நம்மளிருந்து நம்ம கொடுப்போமா? அடுத்து ஒரு செய்தி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஞானசெல்வி பேட்ரிக்.